இப்போ தம்பி விஜய் அவர்கள் நடித்த லியோ படத்துக்கு பாட்டு வெளியிடுன்னு அவர் போய் அனுமதி கேட்குறாரு நேரு அரங்கத்தில். தமிழ்நாடு அரசு இது பாருங்கள், நீங்கள் இதுவரைக்கும் அவர் பல படங்களை பாட்டு வெளியிட்டுட்டார், எத்தனையோ இது பண்ணியிருக்கார். எதுக்கு இந்த முறை நீங்கள் அவர் படத்துக்கு பாட்டு வெளியீட்டுக்கு அனுமதி கொடுக்கல? இன்றைக்கி நடக்க வேண்டியது ஏன் நீங்கள் ரத்து பண்ணுறீங்க? கேட்டால் ஐயா ஏஆர் ரகுமானுக்கு போறீங்க, அன்பு சகோதரர் ஏஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சியில் நடந்த பிரச்சனைக்கு ரகுமானுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்கள் மனச்சான்றுள்ள இது இந்த இந்த இதழியலாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்லுங்கள். ஒரு நிகழ்வு நடத்த போதுன்னா அரசுக்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்குறோம். அனுமதி கொடுத்தது யார்? காவல்துறை தானே. காவல்துறை என்ன முன்னாய்வு செய்யணும், முன்னாய்வு செய்து இப்போ எங்களெல்லாம் என்ன சொல்கிறீங்க, அந்த இடம் பிரச்சனையாக இருக்கும், நெரிசல் வரும் போக்குவரத்து இந்த இடத்துல போட்டுக்கணுங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நாங்கள் இந்த வாகனங்களை வேறு பக்கம் திருப்பி விடுறோம்ங்கிறீங்க, அது சரியான அணுகுமுறை? நீங்கள் ரகுமானவர்கள் அனுமதி கேட்டவுடனே போய் களத்தை ஆய்வு செஞ்சு ஐயா இவ்வளோ வாகனம் தான் நிறுத்த முடியும், இது பிரச்சனை, அதனால் நீங்கள் வேறு இடம் தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அதுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து ஒழுங்கு பண்ணி நடத்திடுங்க. அதுக்குத்தான் அரசு, அதுக்குத்தான் இது. நடத்தவே நடத்தாத, எங்களால் பாதுகாப்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு ஒரு அரசு, அதுக்கு எதுக்கு ஒரு காவல்துறை? நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தால் செத்து போயிடுவா, கதவை பிடிக்கிட்டு உள்ளே படுன்னு சொல்கிறதுக்கு போலீஸ் தேவையில்லையே. நீ வெளியில் வா, நீ சுதந்திரமாக நடமாடு, நீ என்ன சரி உரிய பாதுகாப்பை நான் தரேன்னு சொல்கிறது தான் அரசும் காவல்துறையும். சரிதானே, சரிதானே நான் சொல்கிறது? நீ எதுக்கு தம்பி விதை விஜய் படத்துக்கு இந்த லியோ பாட்டு வெளியிட்டு உள்ளாவ தடை பண்ணீங்க? நேரு கூட உள்ளரங்கத்தில் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரசிகர்கள் கூடணும், இவ்வளவு தான் பண்ணணும், இது தான் பண்ணணும். அப்போ நீங்கள்லாம் மாநாடு நடத்தும்போது லட்சக்கணக்காக கூட